हाय फ्रेंड्स इन्हीं नम्बर चैनल और वेट लॉस रेसिपी दा पाक पोरो इधर पाक कर देख के पकान जी मार रही है के अभी निंग ना निकला आना आदि दा ही नहीं है एक सुपर आना रेसिपी इन्हीं की इंदर वेट लॉस रेसिपी के ना रेंडर अरसी ऐड देख रहे हैं आदि बंदे करप कवनी अरसी अपरा मापले संभार अरसी இந்த ரெண்டு அரிசியிலையுமே ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் சிலதை இங்கே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கருப்பு கவனி பொறுத்தவரை இதில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வெயிட் லாஸுக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து ஹார்ட் டிசீஸ்க்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் கேன்சர் செல்லையும் வளர விடாமல் தடுக்குது. முக்கியமாக பிரெஸ்ட் கேன்சருக்கு ரொம்பவே நல்லதுன்னு ரிசர்ச் சொல்லுது. கலோரிஸ்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 175 ஃபார் அ ஹாஃப் கப் குக்குடு ரைஸ். ஸோ இதை விட வேறு என்ன வேணும்? இப்போ மாப்பிள்ளை சம்பாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், அதே நேரத்தில் இம்யூனிட்டி லெவலும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம சாப்பிடும்போது நமக்கு பேலன்ஸ்டு டயட் இருக்கும். இதோட கேலரிஸ்னு பார்த்தீங்கன்னா 360 அரௌண்ட் வரும். இங்கே மாப்பிள்ளை சம்பாவுக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கைக்குத்தல் அரிசி. ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ணி கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம், ரொம்பவே நல்லது. ஸோ நான் குயிக்காக எல்லாமே ரெடி பண்ணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இதை நான் பொடி பண்ணிக்கிறேன். ஒரு ஹாஃப் கப்பு மாப்பிள்ளை சம்பா எடுத்துக்கிட்டு அதை நல்ல ஃபைன் பவுடராக திரித்து எடுத்துக்கிறேன். இதை திரித்து எடுத்துகிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு லாக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி யூஸுக்கு ரொம்பவே நல்லது. பாருங்கள், குருணையே இல்லாமல் நல்ல ஃபைன் பவுடராக திரிச்சிருக்கேன். இதே மாதிரி கருப்பு கவுனியும் ஒரு கப் எடுத்து ஃபைன் பவுடராக திரித்து வச்சுக்க போகிறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் இருக்கும் ஒரு கப்புன்றது. இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒருத்தர் குடிக்கிறோம் அப்படின்னா 2 வாரம் பக்கம் வரும். இந்த மாதிரி ஃபைன் பவுடராக திரித்து எடுத்தாச்சு. நீங்கள் மற்ற அரிசி கூட கம்பைன் பண்ணணும்னு கூட இல்லை, இதை மட்டும் கூட கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம், ரொம்பவே நல்லது. ஓகே, இப்போ வந்து நான் 2 பொழுதுக்கு கஞ்சி காய்ச்சி போகிறேன். ஸோ அதனால் 2 கரண்டி இந்த மாதிரி டேபிள் ஸ்பூனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறேன். கருப்பு கவனி அரிசி பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன். அதே மாதிரி மாப்பிள்ளை சம்பாவும் 2 டேபிள் ஸ்பூன். இது பார்த்திங்கன்னா காலையில் மதியம் இந்த 2 வேளைக்கும் எனக்கு குடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். காலையில் 1-3 டம்ளர் வரும், மத்தியானத்துக்கு 3 டம்ளர் வரும். அந்தளவுக்கு இதில் குவான்டிட்டி இருக்கும். இப்போ இந்த பவுடர் வந்து நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு இதை ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருங்க. இதை எடுத்து ஒரு குக்கரில் வச்சுட்டு 4-5 விசில் விடணும். இதை நீங்கள் அப்படியே குக் பண்ணுறீங்க அப்படின்னா 30-35 மினிட்ஸ் குக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ குக்கர்னால் கொஞ்சம் ஈஸி. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான கஞ்சி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணி லைட்டாக சூடு பண்ணிட்டோம் அப்படின்னா கருப்பரிசி கவனி கஞ்சி ரெடி. இப்போ கஞ்சிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி விட்டுட்டு இதை 5 மினிட்ஸ் அடுப்பில் வச்சு குக் பண்ணும்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். இந்த உப்பை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு தேவைன்னா லைட்டாக ஜீரகம் அப்புறம் பூண்டு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல, வெறுமனே உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். கடைசியாக சர்வ் பண்ணும்போது 1/4 கப் அளவு மோர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 கப் அளவு கஞ்சி, 1/4 கப் கஞ்சிக்கு 1/4 கப் மோர், அது கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டு டாப்பிங் பண்ணி குடித்தோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களோட விஷ். நான் ஆனியன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் ஆட் பண்ணல. அதே மாதிரி கஞ்சியில் மோர் ஆட் பண்ணுறது குடிக்கிற சமயத்தில் ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா முதலே ஆட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கஞ்சி புளிச்சிரும். ஸோ குடிக்கிற சமயத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா டெய்லி காலையிலையும் மத்தியானமும் குடிங்க, அப்படி இல்லைன்னா வாரத்தில் 3 நாளாவது குடிங்க, கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். அதையும் நான் சொல்லலைங்க, ரிசர்ச் தான் சொல்லுது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்க்ரீடியன்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்குறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.